நெசவாள சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தறிக்காரர் சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து இந்த தறி போட்டு நேரார். இவர் வந்து இப்போது ஒரு சின்ன பார்டர் தான் போட்டு நேரார். அந்த பார்டருடைய அளவு சுமாராக ஒரு 7 இன்ச் இருக்கும். பின்னாடி ஒரு சமயத்தில் ரகம் மாற்ற வேண்டி வந்தால் இது ஒரு 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ இந்த மாதிரி பெரிய பார்டர் போடணும்னா இவர் வந்து இந்த மிஷினை தூக்கிட்டு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. இவர் இந்த மிஷின்லேயே எல்லா விதமான பார்டரும் நெய்ய முடியும். அதில் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய அளவுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நாடாவுடைய போக்குவரத்தை மாற்றி வச்சுக்க முடியும். அப்படி வச்சுட்டா சின்ன பார்டர் நெய்யலாம், பெரிய பார்டர் நெய்யலாம், எது வேணால் நெய்யலாம். சரி, இதை நெய்யறதுக்காக அதிக நேரம் தேவையில்லை. அதாவது இது மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு அதிக நேரம் தேவையில்லை, ஒரே நிமிஷத்து வேலை தான். இந்த பாக்ஸை வந்து தறியிலிருந்து கலட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. தறியிலையே வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் நமக்கு வேண்டிய அளவுக்கு சைஸு பெருசோ சின்னதோ பண்ண முடியும். இதே வந்து இது மாதிரி வேறு ஒரு எந்த ஒரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி வசதி இல்லை. அப்படி பார்டரை வந்து சின்னதாகவோ பெருசாகவோ மாற்றி அமைக்கணும்னா அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சவர்கிட்டாலேயே தூக்கிட்டு போகணும், அலையணும். அவர் வந்து 10 நாளோ 21 நாளோ டைம் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை மாற்றி வச்சு செஞ்சு தருவார். அதை கொண்டு வந்து நெய்யலாம். அதுக்கு அவர்கிட்ட 10-20 நாள் அலையணும். அது இல்லாமல் ஒரு 1000, 2000, 3000 அதுக்குண்டான சார்ஜ் கேட்பார். அதை நம்ம கொடுக்கணும். இதில் அந்த வேலையே இல்லை. ஒரே பாக்ஸில் எல்லா சைஸ்லும் நெய்ய முடியும். அதாவது கைத்தறியில் சீல ரகத்தை பொறுத்த வரையிலும் ஒரே ரகம் எப்போவுமே நெய்ய முடியாது. சில சமயத்தில் ரகம் மாற்ற வேண்டி வரும். சின்ன பார்டராக போடணும், பெரிய பார்டராக நெய்யலாம். இப்படி ரகம் மாற்றி மாற்றி நெய்யக்கூடியது தான் கைத்தறி சீலை. அதனால் அப்போது நம்ம பார்டரை மாற்றும்போது ஒவ்வொரு தடவையும் அதை தூக்கிட்டு அலையிறது இல்லை புது பாக்ஸை வாங்கிறது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு வேலையும் மெனக்கெடும், அலைச்சலும் இருக்கும், பொருள் விரயமும் ஆகும். அதனால் இந்த பாக்ஸ் வந்து இந்த மிஷின் வந்து எல்லா தறிகாரர்களுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து 4 இன்ச்சு பார்டர் போட்டு நெய்யறதுக்காக மிஷினை வாங்கினார். அதை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், அமைச்சு கொடுத்தோம், நெய்ய ஆரம்பித்தார். ஒரே பாவு தான் நெஞ்சார். முதலாளி சொல்லிட்டாரு 12 இன்ச்சு பார்டர் போடணும்னு. என்ன பண்ணுறது? அப்புறம் ஒரே நிமிஷம்தான் அவரே நவுத்தி வச்சார், 12 இன்ச்சு பார்டர் போட்டு நெய்கிறார். அதனால் இந்த மிஷினில் உள்ள சௌரியம் வேறு எந்த மிஷின்லேயும் இல்லை. அதனால் அந்த தறிக்காரங்க இதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. இந்த மிஷினில் நெய்யும்போது இதில் ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு சந்தேகம் இருந்தால் அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அதனுடைய சந்தேகத்தை அந்த ஃபோன்லேயே நாங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சரியாக போயிடும் நாங்கள் விளக்கத்தை சொல்கிறோம். அதை வச்சு அவங்க அப்படியே செய்கிறாங்க, நல்லாவும் வருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதனாலேயே வந்து இந்த மிஷினை வந்து BCM ஹேண்ட்லூம்ஸில் ஆர்டர் நிறையா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நேராங்க. இது வந்து தறிகாரங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கக்கிட்ட பாக்ஸ் வாங்கினாதான்
நாங்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதில்ல. யார்கிட்ட எந்த தயாரிப்பாளர்கிட்டால் மிஷின் வாங்கி நெய்தாலும் அதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் அதுக்கும் விளக்கம் சொல்லுவோம். எங்கக்கிட்ட மிஷின் வாங்கலை, நீங்கள் கேட்குற சந்தேகத்தை நாங்கள் தீர்க்க வைக்க முடியாது அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. யார்கிட்ட மிஷின் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு உண்டான சந்தேகத்தை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். அந்த பீட்டில் வந்து பீட் அப்படிங்கிறது அந்த உடலுக்கும் பாடலுக்கும் இணையக்கூடிய இடம், அதுக்கு பேர் பீட்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து லேசாக பிரிஞ்சு வருது, அது பாடலும் உடலும் சேரலை, சேராமல் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் விளக்கத்தை சொல்லுவோம். அந்த பீட்டில் வரக்கூடிய இலைய பாடரலையும் பாடி இலையும் கலந்து போட்டு வாங்கி நெய்தோம்னா அது பிரியாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம், யாருக்கு வேணாலும் சொல்லுவோம். அதே சமயத்தில் சில நேரங்களில் அந்த நாடாவில் இலை அடிக்குது அப்படிம்பாங்க, அதுக்கும் விளக்கத்தை சொல்லுவோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் வேறு இடத்துல மிஷின் வாங்கியிருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்கக்கிட்ட சந்தேகத்தை கேட்கலாம், நாங்கள் சொல்ல தயாராக இருக்கோம். ஏன்னா தறிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு சொந்தக்காரங்க. அதனால் தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே தறிக்கார சொந்தங்களுக்கு, நெசவாளி சொந்தங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துகிறேன், ஆரம்பித்தேன். அதனால் எங்கள் சொந்தங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அதனால் இரவு 7 மணிக்கு மேலே யார் வேணாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், நாங்கள் விளக்கத்தை சொல்ல தயாராக இருக்கோம். இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச எந்த மிஷினும் ஃபெயிலியர் ஆனதில்லை, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அதாவது இந்த காந்த மிஷினானது பழைய மிஷினு, வேறவங்க செஞ்ச மிஷின் பழசு கிடைக்கும் வாங்கிறதுக்கு, ஆனால் BCM ஹேண்ட்லூம்ஸ் சார் செஞ்ச மிஷின் மட்டும் பழசு வாங்க முடியாது. ஏன்னா பழசு விற்கக்கூடிய நிலைமையில் யாருமே இல்லை. இந்த காந்த மிஷின் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுங்கிறதுனால இது யாரும் விற்கிறதில்ல, அவங்க பாட்டு போட்டு நெஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் நெசவாள சொந்தங்கள் தேவைப்படும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்யவும்.